शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय माम्। श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्न चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் நிறைய பிரிவா தொடர்பான அனுபவங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாசங்கிறது நம்ம அத்தனை பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தணும். இப்போ இருக்கிற அச்சுறுத்தல்கள் எல்லாமே நம்மகிட்டேருந்து அகலணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. ஆனால் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கி என்ன அப்படின்னா கோவிட்-19 நம்மகிட்டேருந்து முற்றிலுமாக போகணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரார்த்தனையை நம்ம இன்றைக்கி பெரியவா கிட்ட வைப்போம். பெரியவா தொடர்பான ஒரு அனுபவத்தில் ஒரு புது அனுபவம் இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். பெரியவா சாதாரணமாக படுக்கிற போது, அதாவது நம்ம சயனம்னு சொல்லுவோம். பெரியவா ராத்திரியில் சயனத்துக்கு போவா. இந்த சயனம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் உறக்கம்னு சொல்லலாம். பெரியவாளுக்கு அது உறக்கம்னு சொல்ல முடியாது. பகவான் கடவுள் தூங்குறது கிடையாது. நம்ம சும்மா பள்ளியறைக்கு போகிறான்னு போட்டு நம்ம ஸ்க்ரீன்லாம் போட்டு நம்ம வரோம். பகவான் தூங்கினா உலகமே தூங்கிடும். மகாபிரிவெல்லாம் தூக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் உறக்கம்ங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பெரியவா நித்திரையில் இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. எந்த நேரத்தில் தன்னோட பக்தன் தன்னை நினைப்பான், தன்னை கூப்பிடுவான் அப்படின்னு அந்த பரபிரம ஸ்வரூபம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக காத்துன்னு இருக்கும். அதாவது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லுவோம். மகாபிரியவளை நம்ம நம்பினோம்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு ஒரு கஷ்டங்கிறதே வராது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இன்றைக்கி பல பேர் ஃபோன் பண்ணுறா, பல கஷ்டங்களை சொல்கிறா. மாமா எனக்கு இப்படி இருக்கு, பெரியவா அனுகிரகம் வேணும், பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ அப்படிங்கிறா. நானும் பண்ணிக்கிறேன், நீங்களும் பண்ணிக்குங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். பிரார்த்தனை அப்படிங்கிறது அதனுடைய வலிமை ரொம்ப ரொம்ப அதிகம். அது அதனால தான் எதுவாக இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும் பெரியவாட்ட போட்டு ஒரு பூ வச்சு, பெரியவா என்னை காப்பாற்றுங்க, பெரியவா என்னை பார்த்துங்க, பிரார்த்தனை வைக்கணும். பெரியவாட பார்த்து உருகின பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கெல்லாம் அந்த நிலைமை நமக்கெல்லாம் என்னைக்கு வரும் அப்படிலாம் நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதாவது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறார் அப்படின்னா அப்படியே அந்த அபிஷேகத்தை மெய்மறந்து நம்ம தரிசிக்கணும். சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறால அந்த அலங்காரத்தை அப்படி கண்கொட்டாமல் தரிசிக்கணும். சும்மா போனோமா வந்தோமா, கண்ணத்தில் போட்டோமா போனோமா அப்படின்னு நம்ம இருக்கோம். மகாபிரியவாளை சர்வேஸ்வர சுரூபமாக நினைத்து வாழ்ந்த பக்தர்களில் ஒருத்தர் சுந்தர்ராமன். பெரியவாளை பார்த்தாலே உருகிடுவர். மகாபிரிவா அந்த சயனம் சொன்ன இல்லையா, மத்தியான நேரத்தில் பிற்காலத்தில், அதாவது வயசு மெல்ல தள்ளாமை ஆரம்பிக்கிற போது மத்தியான நேரத்தில் என்ன பண்ணுவா, கொஞ்சம் ஓய்வு எடுப்பார். தொடர்ந்து பக்தர்களை பார்த்துட்டே இருக்கிற காரணத்தினால மத்தியானத்தில் சற்று நேரம் பெரியவா ஓய்வு எடுப்பார். அந்த ஓய்வு எடுக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு கோரப்பாய், இந்த கோரப்பாய் போட்டு அதில் பெரியவா சயனம் கொடுவார். சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ கோரப்பாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொரப்பாயில் பெரியவா உடம்பு இப்படி இருக்கும், சும்மா இத்தனோட வத்தல் மாதிரி இருக்கும் பெரியவா உடம்பு. பெரியவா அதில் படுத்து எழுந்தாள்னா இந்த கோரப்பாயோட சின்ன சின்ன ஈர்க்குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தழும்பு சமயத்தில் பெரியவா முதுகில் தென்படும். இதை பார்க்குற சுந்தர்ராமன் ஒரு பக்தர், நான் சொன்னேன் இல்லையா, இந்த சுந்தர்ராமன் ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறார். பெரியவா சயனம் முடிச்சுட்டு வருகின்ற நேரத்தில் அவரோட முதுகில் இந்த கோரப்பாயோட தழும்புகள் காணப்படுகின்றன. இப்போ நம்ம குழந்தைய யாரோ பக்கத்து விட்டு பையனோ ஏற்று விட்டு பையனோ அடிச்சுட்டான், அவன் கண்ணத்தில் லேசாக அவனோட கை அந்த பட்ட தடம் இருக்குது அப்படின்னா தாய் துடிச்சு போடுவான். என்னடா கண்ணா யார் அடித்தா, கண்ணம் செவந்து கிடக்கு, யாரோ அடித்ததோட அடையாளம் கண்ணத்தில் தெரிகிறதேன்னு தாய் துடிச்சு போவான் இல்லையா. அதுபோல் இந்த சுந்தர்ராமன் என்ன பண்ணுறார், மகா பெரியவா முதுகில் உடம்புல அந்த கோரப்பாயோட தழும்புகள் அந்த சுவடுகள் ஒரு கோடு கோடு கூட தெரியறத பார்த்தோன்னு துடிச்சு போற. ஆனால் மகா பெரியவா சர்வேஸ்வர சுரூபமாச்சு, அவருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படுக்கிறாரா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சைனம் கொள்கிறாரா, அந்த கோரப்பாயில தான் படுத்துக்கணுமா, இந்த கோரப்பாய் தானே இப்படிப்பட்ட தழும்புகளை பெரியவாளுக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறேன். ரொம்ப பக்தி நமக்கு அதிகமானது அப்படின்னா ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டோம். இது செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணணுமா, அந்த நெறிமுறைகள் அதெல்லாம் நமக்கு தோணாது. அந்த பக்தி என்ன பக்தி அப்படின்னா கண்ணப்ப நாயனார் பக்தின்னு பேர் இருக்கு. கண்ணப்ப நாயனார் பக்தி என்ன அப்படின்னா பகவானுக்கு சர்வேஸ்வரன் அசைவம் சாப்பிடுவாரா அப்படின்னு யோசனை பண்ணலை. இந்த காட்டில் சைவத்தை கொண்டு வந்து வைக்கணும்னு தோணாமல் அசைவத்தை கொண்டு வந்து பகவானுக்கு வச்சார். பகவான் ஏற்றுட்டார். பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஜலத்தங்க கொண்டு வந்தார், தன்னோட வாயிலேருந்து கொண்டு வந்தார். கீழே போயிட்டு ஒரு சுனைக்கு போட்டு கொண்டு வரத்துக்கு பாத்திரம் இல்லாமல் தன்னோட வாயில ஜலத்தை வச்சுட்டு பகவான் மேலே உமிழ்ந்தார், துப்பினார். பகவான் ஏற்றுக்கொண்டார். ஆக என்னடா கண்ணப்ப நாயனார் வேதம் சொல்லி பூஜை பண்ணாரா, கண்ணப்ப நாயனார் சுட சுட சக்கரமங்கள் நிவேதனம் பண்ணாரா, கண்ணப்ப நாயனார் ஒரு அழகான ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பித்தளை பாத்திரத்தில் ஜலத்துக்கு அபிஷேகம் பண்ணாரா, எதுவுமே கிடையாது. ஆனால் அவரோட பக்தியை ஏற்றுண்டார். அவருக்கு தெரியல, கண்ணப்ப நாயனாருக்கு தெரியல. அதே போல சுந்தர்ராமன், என்னடா பெரிய முதல்கள் இப்படி இருக்கே, இந்த கோரப்பாயெல்லாம் ஒரு படுக்கக்கூடாது, இனிமே கோரப்பாயில படுத்தாதானே அவரோட முதுகில் இப்படி தழும்புகள் வருதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா பண்ற, பெரியவாளுக்கு ஒரு இலவம் பஞ்சுமெத்தை தயார் பண்ணி கொடுக்கணும். என்னது இலவம் பஞ்சுமெத்தை? ஒரு பஞ்சுமெத்தை இலவம் பஞ்சால ரொப்பி இருக்கணும், அதில் தான் பெரியவா இனிமேல் சயனம் கொள்ளணும். அதில் பெரியவா படுத்தா அப்படின்னா எந்த தழும்பும் எந்த தடமும் பெரியவா முதுகலையோ உடம்புலையோ படாது. பெரியவாளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த வயசான காலத்தில் பெரியவா எதுக்கு பாவம் கோரப்பாயில் படுக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறார். சரி, பெரியவா இலவம் பஞ்சுமத்தை எடுத்துப்பாரா, பஞ்சுமத்தையில் பெரியவா படுத்துப்பாரா அப்படின்னு அவர் யோசிக்கலை. சுந்தர்ராமன் யோசிக்கலை. அதான் பக்திங்கிறது. அதுவும் ஒரு விதமான பக்தி தான் அது. அவர் என்ன பண்ணுறார், இலவம் பஞ்சுமத்தை பெரியவாளுக்கு வாங்கி தரணும், பெரியவா அதில் தான் படுத்துக்கணும்னு தீர்மானிச்சுட்டு அன்றைக்கி பெரியவாள்கிட்ட உடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்த கடன் இந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு மடத்துலேருந்து புறப்படுறார். ஒரு நல்லது நம்ம மனசில் தோண்டிடுது அப்படின்னா தாமதம் கூடாது, சட்டுன்னு நிறைவேற்றணும். கிளம்புற, எங்கே கிளம்புற, என்ன ஆயிற்று, இதன் தொடர்ச்சி நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.